பேசினவர்கள் பல உதாரணங்கள் மூலமாக விளங்க வச்சாங்க, உலக வாழ்க்கையே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்காம வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லி. அந்த வகையில் அருமையானவர்களே, இது தௌபாவுடைய இரவு, பாவமன்னிப்புடைய இரவு. நாம நம்முடைய எந்த விஷயங்களை மாத்துறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா, மனித உறவுகளோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்குது அதில் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும். இபாதத்துகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், அதெல்லாம் சரியாகிறதுல ஒரு பக்கம் கவனம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன, மனித உறவுகள் விஷயத்தில் தான். ஏன்னா அதில் தான் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். மனித உறவுகள் என்பது சாதாரணமானதல்ல. மனிதனுடைய கண்ணியம், ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் என்பது சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தவாஃப் செய்து கொண்டிருப்பாங்க, காபாவை பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, மா அஅலம ஹுர்மதகி, அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்த்து சொல்லுவாங்க, உன்னுடைய மகத்துவம் என்ன, ஒமா அத்தியபகி, உன்னுடைய நறுமணம் என்ன, உன்னிடமிருந்து கமலக்கூடிய நறுமணம் தான் என்ன என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லஹுர்மத்துல் முஃமின் அஅலமு மின் ஹுர்மதிக்கி, ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லீமுடைய மானம் உன்னுடைய கண்ணியத்தை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததுன்னு சொன்னான். ஒரு முஸ்லீம் காபாவை விட மதிக்கப்பட வேண்டியவர், காபாவை விட கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் ஒரு முஸ்லீம். அப்போ காபாவை பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னா, அப்போ உறவுகள் முஸ்லீம்களுடைய கண்ணிய மனத்தில் இருந்தால் யாரும் உறவுகளை என்ன செய்ய மாட்டோம், மீற மாட்டோம், யாரும் உறவுகளை அலட்சியப்படுத்த மாட்டோம். நமக்கிடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை பேசிக்கொள்கிறோம், குலத்தால், இனத்தால், நிறத்தால், செல்வத்தால். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரி வ உன்ஸா, ஒரே ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைச்சோம், வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை இனங்களாக குலங்களாக ஆக்கினோம். எதுக்காக, பெருமை அடிப்பதற்கல்ல, லித்தஆரஃபு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவதற்கு. இந்த குடும்பத்தை சார்ந்த இன்னாருடைய மகன், அறிமுகத்துக்கு தான், பெருமைக்கல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர் அல்லாஹ்விடத்தில் யார், உங்களில் அதிக இறையச்சமுடையவர் தான், பெருமை அடிப்பதற்கல்ல. யார் குலப்பெருமை அடிக்கிறானோ அவன் எவ்வளவு இழிவானவன் சொன்னா, பெருமானார் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், மலத்தை மொய்த்து கொண்டிருக்கிற வண்டுகளை விட அவர் கேவலமானவர் சொன்னாங்க. யார் குலப்பெருமை அடிக்கிறானோ, இனப்பெருமை பேசுறானோ, மலத்தை மொய்த்து கொண்டிருக்கிற வண்டுகளை விட அவர் இழிவானவர் அல்லாஹ்விடத்திலன்னு சொன்னாங்க. அப்ப இந்த குலம், இனம், இதெல்லாம் வந்து அடையாளங்களுக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்துல மதிப்பு என்பது ஒரு மோமின் மதிப்புக்குரியவன், பலவீனமான முஸ்லீமா இருக்கட்டும், கடுகளவு ஈமானுடையவனா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அவருடைய இறையச்சத்தினுடைய நிலையை பொறுத்து முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மரியாதைக்குரியவர்கள். எனவே இந்த உறவு முறையை பேணணும். நம்முடைய சகோதர உணர்வுகள் இல்லையா, எல்லா உறவையும் பேணணும். உலகத்தில் நாம் சண்டை பிடிக்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி சண்டை பிடித்து பல மாதங்கள் பேச